ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பேர் வந்து ஹை ஃப்ளையர் எடுத்திருக்கேன், பந்தயம் ஓட்டுற ஒரு கூண்டிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேர்ட்ஸில் வந்து ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். பேரிங்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேர்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த ரெண்டு பேர்டுமே பறந்த பேர்டு தான், தனித்தனியாக தான் நான் எடுத்தேன். செலெக்ஷன் மெத்தடில் வந்து நானே ஃபஸ்ட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்லிட்டேன், எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேங்க, பேரிங் நீங்கள் போட்டு வச்சுருந்ததுலன்னு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபீமேலு இதுக்கு ஒரு கப்பு ஆன் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அந்த ஜதையிலேருந்து இந்த ஃபீமேல் எடுத்துட்டேன். இந்த மேல் வந்து சிங்கிளாக தான் இருந்துச்சு. அங்கே உள்ளே இருந்த நிறையா மேலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வைப்ரேஷன் இருந்தது இந்த பேர்டில். நீங்கள் பாருங்களேன், வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேர்டை வந்து பிக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணிட்டேன். ப்ளஸ் அந்த மண்டைக்கட்டு வந்து இந்த மேலுடைய மண்டைக்கட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, சம்திங் ஏதோ ஒரு லைனேஜாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு திங்க் பண்ணிவிட்டு இந்த மேலே சூஸ் பண்ணிட்டேன். ஃபீமேல் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சூஸ் பண்ணேன், ஏன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும் இல்லைங்களா. அது அந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப டைட் பாடி கிடையாது, மீடியம் பாடி தான். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் பாடி. அதே மாதிரி மண்டைக்கட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி தான் ஆப்போசிட்டாக எடுக்க சொன்னாங்க. சாதாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடுங்க, அதே மாதிரி ஐசைன்னு வந்து கொஞ்சம் சேஞ்சஸில் எடுங்க அப்படின்னாங்க. மேல் வந்து டார்க் ரெட்டாக இருக்கும் ஐசைனு, ஃபீமேல் வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோஷ் கலந்த மாதிரி, அதாவது ஆரஞ்ச் பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் ஐசைன். ஸோ அல்டர் பண்ணி எடுத்திருக்கேன். பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், பேரிங்கில் சேஞ்சஸ் இருந்ததுனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மேல் ஃபீமேலில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ரெண்டுமே பறந்த புறாங்க தான். ஃபீமேல் வந்து 7.5 சில்லரை பறந்துருக்கு, மேல் வந்து 9 சில்லரை பறந்துருக்கு. அது ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஸோ பறந்த பேர்ட்ஸை ரெண்டுத்தையுமே வந்து பேர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி பண்ணால் சிக்ஸ் கரெக்டாக வருமா? இல்லை இந்த ஃப்ளையருக்கும் ப்ரீடருக்கும் வேறு போட்டு பேர்டு வந்து பேர் பண்ணணுமா அப்படிங்கிறது என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் மேலோடைய ஹெட் ஷேப்பு. இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதுனால தான் நான் எனக்கு பிடிச்சிது. அப்படி இது ஏதோ ஒரு லைனேஜின்னு மட்டும் தெரியுது, பட் எந்த லைனேஜ்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபீமேலோடைய ஹெட் ஷேப் பாருங்கள். இதுதான் ஃபீமேலோடைய ஹெட் ஷேப்பு. ஸோ இந்த ஐப்ரோஸு நோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுமா இல்லை வேறு எதாவது பேர்ட் போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நோஸ்லாம் நீளமாக இருக்குது, நல்லாயிருக்கு. பேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அதே மாதிரி தான் மேலோடைய ஐசைனு. இது கொஞ்சம் வந்து வெளிச்சத்தில் எடுத்தேன், அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரிங்கை சுற்றி கொஞ்சம் அந்த மஞ்சள் பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, பட்டு டார்க்காக இருக்கும். இது வந்து ஃபீமேலோடைய ஐசைனு. இது இருக்கிற நேச்சுரலாக இருக்கிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ரிங்கில் பாருங்கள், கீழே அந்த 345 சொல்லக்கூடிய சர்க்கிள் வந்து பிளாக் கலரில் இருக்குது, டார்க் க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி யாராவது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு ஃபோட்டோவுமே வந்து நியர்பையில் வச்சு ஒரு கிளிப் போட்டிருக்கேன். லெஃப்ட் மேலு, ரைட்டு ஃபீமேலு. இந்த மாதிரி பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஐசனை பேஸ் பண்ணி புறா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பட்டா பறக்குமா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ஃப்ளையிங் பேட்டர்னில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ பேர்டு நல்ல பேர்டு ரெண்டுமே, பட் அது பேரிங் சிஸ்டம் தான் வந்து எனக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.